சென்னையில் சிறப்பு வாய்ந்த கோயில்கள் நிறையவே இருக்குது. அதில் வடபழனியில் இருக்கிற முருகர் கோயிலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த முருகர் கோயில் 100 வருடத்திற்கும் மேலான பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. 19 வருடத்துக்கு அப்புறமா இப்போ தான் கும்பாபிஷேகம் கழிஞ்சிருக்கு. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோயில் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் சண்டே போயிருந்தோம், மாசி மாதம் 1ஆம் தேதி. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம். 11 மணிக்கு நாங்கள் போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு உங்களுக்கே தெரியும். இது தான் 50 ருபீஸ்க்கான க்யூ. பாருங்கள், 50 ருபீஸ்க்கு நேராக போகணும். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா 100 ருபீஸ் க்யூ இருக்கும். இந்த கோயிலில் லட்சக்கணக்கான கல்யாணங்கள் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு காது குத்தி மொட்டடிக்கவும் இதை செய்வாங்க. திருமண முகூர்த்த நாட்களில் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நிறைய கல்யாணங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கோயிலில் முருகரோட தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். 11 மணிக்கு வந்தோம், இப்போ 1 மணி ஆகுது. பாருங்கள், இன்னும் க்யூ நிற்கிறாங்க. ரொம்பவே அன்னைக்கு கூட்டமாக இருந்துச்சு. உங்களால் முடிஞ்சால் ஒரு முறையாவது வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.